தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோ மெயினாக நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீட் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகும்பொழுது நாம் என்னென்ன டாக்குமெண்ட் கையில் வச்சுருக்கணும். இது நிறைய பேருக்கு மிகப்பெரிய சந்தேகமாக இருக்குது. ரெண்டாவது, இந்த டாக்குமெண்ட் ஒரு 4 வகையான டாக்குமெண்ட், மெயினான டாக்குமெண்ட் நமக்கு தேவைப்படும். அது என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். அதே போல் அந்த டாக்குமெண்ட் தவிர மற்ற பொருட்களை என்னென்னலாம் நம்ம கையில் எடுத்துகிட்டு போகணுன்றதை ஒரு கைட்லைன்ஸை NTSR வெளியிட்டிருந்தாங்க. அதனுடைய டீட்டெயில் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கைட்லைன்ஸு. ஆனால் நல்லா கவனமாக கேட்டுங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா இமீடியட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்த்து முடிச்சுட்டு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. சரி, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு அட்மிட் கார்டு வரப்போகுது. இந்த அட்மிட் கார்டு வந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் பிரிண்ட் எடுக்கணும். இது நார்மலாக எல்லாருக்குமே தெரியும். ஏன் இன்னும் அட்மிட் கார்டு வராமல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி தான் நமக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆகிருக்கு சுப்ரீம் கோர்ட்டில். என்ன அப்படின்னா, நீட் தொடர்பான அனைத்து வழக்குகளுமே தள்ளுபடி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த கேஸுமே கிடையாது. நீட் தொடர்பாக யாரெல்லாம் கேஸ் கொடுத்துருந்தாங்களோ எல்லாமே தள்ளுபடி பண்ணியாச்சு. அதனால் எது உறுதியாக இருக்குன்னா, செப்டம்பர் 12ஆம் தேதி நீட் எக்ஸாம் தமிழ்நாட்டில் நடப்பது அப்படின்னு சொல்கிறது, அதாவது ஓவராலாக நடப்பது அப்படின்னு சொல்வது உறுதியாகிடுச்சு. அதனால் இது ஆல்ரெடி உறுதிப்படுத்தப்பட்டது தான். பட் இருந்தாலும் தமிழக அரசு கேஸ் போட்டிருந்தாங்க. மற்றவர்களும் ஒரு கேஸ்லாம் போயிட்டு இருந்தது. ஸோ இதனால் ஏதாவது டிஃபிகல்ட்டி வருமானது மேபி NTA வெயிட் பண்ணி இருக்கலாம். அதனால தான் இன்னும் கூட நமக்கு அட்மிட் கார்டு வராமல் இருந்திருக்கு. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இன்றைக்கி கிளியராக சொல்லிட்டாங்க, அனைத்து வழக்குகளுமே தள்ளுபடி அப்படின்னு சொல்கிறதுனால நிச்சயமாக நமக்கு அட்மிட் கார்டு விரைவில் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி அட்மிட் கார்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை, உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் அதெல்லாம் கொடுத்து அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அதில் 2-3 பிரிண்ட்டுக்கு மேலே எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பிரிண்ட்டை நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு கொண்டு போகணும். ஓகேங்களா? ஒன்று. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் 2 ஃபோட்டோ கண்டிப்பாக வேணும். இந்த 2 ஃபோட்டோ பார்த்திங்கன்னா, நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது ஏற்கனவே ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க. கண்டிப்பாக அதனோட காப்பி, எக்ஸ்ட்ரா காப்பி கையில் இருக்கும் உங்கள்கிட்ட. அதில் 2 ஃபோட்டோ ஒரே மாதிரியாக இருக்கணும். ஏன்னா அப்ளிகேஷன் போட்ட ஃபோட்டோவும் இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போகிற ஃபோட்டோ இது 2மே ஒரே மாதிரி இருக்கணும். ரைட்டுங்களா? அடுத்தது ஐடென்டிட்டி ப்ரூஃப். அதாவது ஐடென்டிட்டி ப்ரூஃப் ஒரிஜினல் ஐடென்டிட்டி ப்ரூஃப் கண்டிப்பாக வேணும். ஒரிஜினலாக தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். டூப்ளிகேட் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அது ஆதார் கார்டாக இருக்கலாம், டிரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம், அல்லது இந்த மாதிரி ஃபோட்டோ ஒட்டின ஐடி ப்ரூஃப், கவர்மெண்ட்டோடைய ஐடி ப்ரூஃப் எது வேணால் இருக்கலாம். ஒரிஜினலை எடுத்துகிட்டு போகணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்பொழுது என்ன கொடுத்தீங்களோ அதுவே எடுத்துகிட்டு போகிறது நல்லது. ஏன்னா ஆதார் கார்டு சில பேருக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸோ அல்லது இனிஷியல் முன்ன பின்ன இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா அடிஷ்னலாக இன்னொரு ஐடி கார்டு ஏதாவது ப்ரூஃப் இருந்தால் எடுத்துகிட்டு போங்க. ஒரிஜினல் எடுத்துகிட்டு போங்க. அடுத்தது பாஸ்போர்ட், இது போஸ்ட்கார்டு சைஸ் ஃபோட்டோஸ். போஸ்ட்கார்டு சைஸ் அப்படின்றது கொஞ்சம் பெருசாக இருக்கும். 4 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு அந்த மாதிரி வரும். அந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ கண்டிப்பாக தேவை. இந்த ஃபோட்டோலாம் எதுக்கு தேவை, நம்ம அந்த ஃபோட்டோ வச்சுட்டு என்ன செய்யணும் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். போஸ்ட்கார்டு சைஸ் ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபோட்டோ கண்டிப்பாக தேவைப்படுது. அந்த ஃபோட்டோ எடுத்துக்கங்க. அடுத்தது இந்த ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு இருக்காங்க இல்லையா, ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட் ஸ்டூடெண்ட், இவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட் அப்படின்னு சொல்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கையில் வச்சுருப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற பட்சத்தில், இல்லாதவங்களுக்கு அது தேவையில்லை. ஸோ ஆக பார்த்திங்கன்னா ப்ரூஃபை பொறுத்த வரைக்கும் அட்மிட் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2, ஐடென்டிட்டி ப்ரூஃப் ஒரிஜினல் 1, போஸ்ட்கார்டு சைஸ் ஃபோட்டோ 1, PWD கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படி, ஃபிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதுக்குரிய சர்டிஃபிகேட். இதுதான் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டிய விஷயம். சரி, இப்போது இந்த ஃபோட்டோஸு எதுக்கு தேவை அப்படின்னு இப்போ சொல்கிறேன். இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்திங்கன்னா அட்மிட் கார்டு நீங்கள் பிரிண்ட் எடுக்கிறீங்க இல்லையா, அதில் ஒன்று ஒட்டுற மாதிரி இருக்கும். ஒன்று செகண்ட் ஃபோட்டோ, இன்னொரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்டனன்ஸ் அங்கே கொடுப்பாங்க, இன்விஜிலேட்டர் கொடுப்பாரு. அந்த அட்டனன்ஸில் நீங்கள் கண்டிப்பாக பேஸ் பண்ணணும். அது 2வது ஃபோட்டோ. ஸோ போஸ்ட்கார்டு சைஸ் ஃபோட்டோ ரொம்ப முக்கியம். அது உங்கள் ப்ரொஃபார்மாவில் ஒட்டணும். நீங்கள் அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணும்போது ப்ரொஃபார்மாவை சேர்த்து தான் எடுப்பீங்க. அந்த ப்ரொஃபார்மாவில் இதை ஒட்டணும். இது எல்லாமே எது இப்போ நான் சொன்ன விஷயத்தில் எது இல்லை அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் எழுதுறதுல பிரச்சனைகள் வரலாம். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு போகிறது. ரைட்டுங்களா? சரி, அடுத்தது ஸோ இதப்பறம் மெயின் டாக்குமெண்ட்ஸ் விஷயங்கள், ஃபோட்டோ விஷயங்கள் எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. அடுத்தது மெயினாக இன்னொரு 4 விஷயங்கள் உங்கள் கையில் இருக்க வேண்டியது. ஒன்று மாஸ்க்கு. மாஸ்க் 1 மாஸ்க்கு அல்லது 2 மாஸ்க்கு அந்த மாதிரி கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா சப்போஸ் நீங்கள் அந்த ஸ்டாஃப் ஏதாவது அறுத்துருச்சுன்னா திரும்ப இன்னொரு மாஸ்க்கை போட வேண்டியதாக இருக்கும். அதனால் 2 மாஸ்க் எடுத்துகிட்டு போகிற நல்லது. நீங்கள் எக்ஸாம் ஹால்லே 2 மாஸ்க்கு யூஸ் பண்ணுறதும் ரொம்ப சேஃப்டி நமக்கு. அதே போல் க்ளவுஸ், ஹேண்ட் க்ளவுஸ் கண்டிப்பாக இருக்கணும். 2வது வாட்டர் பாட்டில் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி வாட்டர் பாட்டில் கையில் எடுத்துக்கோங்க. அதே போல் ஹேண்ட் சானிடைசர் சின்ன சைஸு ஒரு 50 ml சின்னதாக இருந்தாலும் அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து மெயினானது. இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தனா நீங்கள் எனக்கு தெரியப்படுத்துங்க கமெண்ட்டில். அதே போல் இப்போ ரெண்டாவது டாக்குமெண்ட்டை தவிர்த்து இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம் ஹாலுக்கு நீங்கள் போகும்பொழுது எந்த டைமில் வரணும்னு சொல்லியிருப்பாங்க. 1 hour பிஃபோராக இருக்கணும். அப்போ வந்து 2 மணிக்கு எக்ஸாம்னால் நீங்கள் குறைஞ்சது 1 மணிக்குள்ளே அங்கே இருக்கணும். அப்போ தான் செக்யூரிட்டி செக்கப் பண்ணுறதுலாம் டைம் கரெக்டாக இருக்கும். அதே போல் நீங்கள் வெளியில் போகும்பொழுது, அதாவது தூரமாக இருந்து நீங்கள் ஹாலுக்கு வரீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் ட்ராவல் டைமை பார்த்துக்கோங்க. அதில் ட்ராவல் டைம் எவ்வளோ தூரம், அதுக்கப்புறம் அந்த டிராஃபிக்கு, இது எல்லாமே கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முன்கூட்டியே நீங்கள் இருக்கிறது நல்லது. இந்த காஷ்மீரி ட்ரெஸ் யூஸ் பண்ணுற விஷயங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க வந்து இன்னும் 1 hour முன்னாடி போகணும். ஏன்னா செக்யூரிட்டி செக்கப்பு அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ட்ரெஸ் கோடை பொறுத்த வரைக்கும் எந்த சந்தேகங்களும் உங்களுக்கு வரக்கூடாது. ஏற்கனவே ஒரு வீடியோ நான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் நான் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த ட்ரெஸ்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிங்க. பெரும்பாலும் வந்து எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் நார்மல் ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு போகிறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.